வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டேங்கன்னா தான் சொல்லிட்டு தேடி பாருங்கள். எல்லா ஃபோன்லையும் இருக்கும் இந்த ஆப்ஸ் எங்குதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு அது மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 106 ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் 2-3 ஆப்ஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ அமேசான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே மொபைல் டேட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகி இருக்குது. இது வந்து டோட்டலாக எவ்வளோ தூரம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் ஃபோர் கிரவுண்டில் ரன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. இது மாதிரி எல்லா ஆப்ஸும் வந்து உங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகி இருக்கிறதால உங்கள் டேட்டா வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். உங்களுக்கு 1.5 GB இல்லாட்டா 1 GB 2 GB எவ்வளோ ஜிபி இருந்தாலும் இது மாதிரி ஆப்ஸ் பேக்ரவுண்டில் உங்கள் மொபைல் டேட்டாவை வந்து எடுத்துன்னு இருக்கிறதால சீக்கிரமாக காலி ஆகிடும். அதனால இது மாதிரி ஆஃப் பண்ணிங்க. இதே மாதிரி செட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உதாரணமாக உங்களுக்கு சொன்னால் இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ கூகுள் குரோம் இருக்குன்னு வச்சுங்களா, அந்த கூகுள் குரோமில் வந்துட்டு மொபைல் டேட்டா மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ரன்னிங் பார்த்தீங்கன்னா 5.87 MB வந்து இங்கே ரன் ஆகி பேக்ரவுண்டில் காலியாக இருக்குது. இதை வந்து இது மாதிரி ஆஃப் பண்ணிங்க. இது மாதிரி ஆஃப் பண்ணுறதாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ ரெண்டாவது செட்டிங் இருக்குது, அதையும் வந்து பார்த்துங்க. இதுவும் வந்து உங்கள் மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு உங்களுடைய ஃபோனில் உள்ள திருப்பி உங்கள் செட்டிங்ஸுக்கு போயிங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். உங்கள் ஃபோனுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் ஃபோனில் எங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸுக்கு போயிட்டு அட்வான்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு இது மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் ரெண்டு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். முதல் செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே ஆப்ஸ்னு சொல்லிட்டு எங்கனாக சொல்லிட்டு பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஃபோனில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டு கீழே எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இங்கே டோன்ட் கீப் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிள் பண்ணிங்க. இதனால இங்கே கீழே என்ன கொடுத்துறான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஸ் சூன் அஸ் த யூசர் இஸ் லீவ் சீட்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணும்போது அதனுடைய மொத்த விவரம் வந்து க்ளோஸ் ஆகிடும், பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் லிமிட் ப்ராசஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிட்டு நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இந்த மூணு செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலம் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த உடல் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.